திருச்சி மத்திய சீரில் உள்ள சிறப்பு முகாமில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த இலங்கை தமிழர் உயிரிழப்பு. விடுதலை செய்யக்கோரி கண்ணீர் மல்க கோரிக்கை. திருச்சி மத்திய சிறை வளாகத்தில் உள்ள சிறப்பு முகாமில் பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டு அங்கு அடைக்கப்பட்டுள்ளனர். அங்கு இலங்கை தமிழர் உட்பட வெளிநாட்டர் என 100க்கு மேற்பட்டோர் உள்ளனர். இங்கு உள்ள இலங்கை தமிழர்கள் 78 பேர் கடந்த 9ஆம் தேதி முதல் தங்களை விடுதலை செய்யக்கோரி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இப்போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த முகமது அலி என்பவர் கடந்த வாரம் திடீர் உடல் நலக்குறைவினால் திருச்சி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். ஆனால் சிகிச்சை பலனின்றி இன்று முகமது அலி உயிரிழந்தார். இது குறித்து திருச்சி கே நகர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உயிரிழந்த முகமது அலி இலங்கை கிழக்கு மாகாணத்தில் உள்ள மட்டக்களப்பு பகுதியை சேர்ந்தவர். மேலும் மார்க்கசிய சிந்தனையாளர் மற்றும் சிறந்த எழுத்தார். பல புத்தகங்கள் எழுதியுள்ளார். இவர் சட்டவிரோதமாக இந்தியா வந்ததாக ராமேஸ்வரத்தில் கைது செய்யப்பட்டார். இது தொடர்பான வழக்கு முடிந்த நிலையில் கடந்த 4 மாதங்களாக இவரை விடுவிக்கப்படவில்லை என முகாமில் உள்ளவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் தங்களை கருணை அடிப்படையிலாவது விட வேண்டும், தமிழக முதல்வர் இதற்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்ணீர் மருக கோரிக்கை வைத்துள்ளனர். தமிழக முதல்வர் பார்வைக்கு சென்று விடுதலை அடைய வேண்டும் என்பது சமூக நல ஆர்வலர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. இவர்கள் கண்ணீர் கேட்கப்படுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். எனது தொப்புள்கொடி உறவுகளுக்கும் உலக தமிழர்களுக்கும் எமது திருச்சி சிறப்பு முகாமிலிருந்து ஒரு துயரமான செய்தியை உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். எம்மோடு பயணித்த ஒரு சிநேகிதன் 3 நாளைக்கு முதல் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சென்றார்கள். இன்று காலை அவர் மரணித்து விட்டார் என்று செய்தி எமக்கு வந்துள்ளது. இந்த துயர சம்பவத்துக்கு பிறகாவது இங்குள்ளவர்களை தமிழக முதலமைச்சர் அவர்கள் அக்கறை எடுத்து நம்மை விடுதலை செய்ய வேண்டும் என்பதை மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். எமது அவருடைய உடலை எமக்கு ஒரு மணத்தியாலம் எமது சிறப்பு முகாமில் கொண்டு அஞ்சலிக்காக வைத்துவிட்டு எடுத்து செல்ல உதவி செய்யுமாறு தமிழக தொப்புள்கொடி உறவுகளிடம் கேட்டு நிற்கின்றோம். முதலமைச்சர் அவர்களுக்கும் அவரின் சட்டசபை உறுப்பினர்களுக்கும் தமிழ்நாட்டு உறவுகளுக்கும் தெரிய தருவது என்னவென்றால், நாம் கூடியிருக்கிறது உங்களுக்கு பார்க்க தெரிகிறது, நாம் அனைவரும் தமிழர்கள்தான், ஈழத்தமிழர்கள். இங்கு காலவரையற்று அடைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் செய்த குற்றம் சிறு சிறு குற்றங்கள், எங்களுக்கு ஒரு பொது மன்னிப்பு ஏன் தரக்கூடாது? இதை என்னுடைய முதல் கேள்வி. அடுத்து, இதே சிறைக்கு ஒரு நபரை கொண்டு வரும் போது காவல்துறையினர் ஒரு கையில் மலப்பை, இன்னொரு கையில் சிறப்பை, ரெண்டையும் சுமந்து கொண்டு வருகிறார். அவருடைய நிலையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். மலமும் செலவும் வெளியால் தான் வருது. அப்படிக்கொத்த ஒரு நோயாளியை இவர்கள் எப்படி அனுமதித்தார்கள்? இன்றைக்கு அவர் அனுமதிக்கப்பட்டு ஒரு கொஞ்ச காலம் தான் இங்கே இருந்தார். முன்னாள் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனாங்க, இறந்து விட்டார். இந்த குறுகிய காலத்தில் நாங்கள் ஒன்றாக உண்டு உறங்கி எங்களுக்கு அவருக்கு ஒரு அஞ்சலி செலுத்தக்கூட எங்களுக்கு வழி இல்லை. ஏன், என்னை பாருங்கள், என்னுடைய நெஞ்சு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி இந்த எலும்பெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கு. என்னால் 2 கிலோவுக்கு மேலே தூக்க முடியாது. வலது எலும்பு கால் எலும்பு உடைஞ்சிருக்கு, நடக்க முடியாது. இந்த நிலையில் எனக்கு ஒரு ஆள் உதவி தேவை. எனக்கு என்னை வெளியில் விட்டால் நான் வெளியில் போய் என் குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்வேன்.
இது மாதிரி இங்கே நோயாளிகளும் வயசு போனவையும் பலர் இருக்கிறார். இவர்களை விடுதலை செய்ய முதலமைச்சர் அவர்கள் ஏதோ கருணையின் அடிப்படையில் எங்களுக்கு உதவ வேண்டும் என்று தயவுடன் கேட்டுக்கொள்வோம். வணக்கம்.